أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا إله إلا الله. لا إله. وما خلقت الجن والإنس إلا ليعبدون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு. இந்த மண்ணுலகம் மின்னுலகம் படைத்து அச்சு புரிந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுக்கே புலனித்தம் உண்டாவதாக. அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. குறிப்பாக இந்த காணொலியை யாரெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நின்று நிலவதாக என்று துவா செய்தவனாக என்னுடைய சிற்றுரையை இன்று துவங்குகிறேன். நான் நேற்றைய தினம் நம்ம வந்து மறுமை நாள் நெருங்கி கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற டாப்பிக்கில் இரண்டாவது பாகத்தை பார்த்தோம். அதன் அதில் என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா, திருக்குறானில் மறுமை நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத அல்லாஹ்வுத்தால எந்த விதத்தில் குறிப்பிட்டிருந்தான் அப்படின்றத பார்த்தோம் நம்மெல்லாம். அதே போல் இன்ஷால்லா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹதீஸில் உலக முடிவு நாளினுடைய அடையாளங்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஆச்சு பேசுகிறேன்ப்பா. என்னுடைய சமுதாயத்தில் மதுவுக்கு பெயர் சூட்டி நிச்சயமாக அதனை அருந்துபவர் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபு தாவூத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் வந்திருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா மது அருந்துவது அதிகமாகிவிடும், தாறுமாறாக அதிகமாகும், அது இல்லாமல் இருக்க மாட்டார்கள். புகாரியில் இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா 5581 மற்றும் 5531 வந்திருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா அருகதையற்ற கெட்டவர்கள் தலைமை பதவியில் இருப்பாங்க. காலையில் ஈமானுடனும் மாலையில் குப்புடனும் மக்கள் தீமையில் உழல்வார்கள். இந்த செய்தி வந்து திருமதியில் வந்திருக்கு. எதற்காக யார் எப்படி செய்தார்கள் என்று தெரியாத அளவுக்கு கொலைகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த செய்தி முஸ்லீமில் பதியப்பட்டுள்ளது. ஒரு கோப்பை தேநீருக்கெல்லாம் இப்போ வந்து கொலைகள் நடக்கிறத நம்ம எல்லாம் வந்து கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலும் பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் உலக சோங்களுக்காக போட்டி போடுவார்கள். இந்த செய்தி புகாரில் வந்திருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா பூகம்பங்கள் அதிகமாக ஏற்படும், பூமி அலங்கரிக்கப்படும், பருவ மழைக்காலம் பொய்க்கும், திடீர் மரணங்கள் அதிகரிக்கும், மனித ஆயுள் குறையும், முஸ்லீம்கள் கடல் நுரை போல் இருப்பர், பெருமைக்காக பள்ளிவாசல்கள் கட்டுவார்கள். இந்த எல்லா செய்தியும் பார்த்தீங்கன்னா நசையில் அகமது இப்னு மாஜா அப்படின்ற ஹதீஸ் கிரந்தங்கள் வந்திருக்கு. யுக முடிவு நாளோட நெருக்கத்தில் ஒரே இடத்தில் மக்கள் வந்து குவியும் போது கட்டடங்கள் அதிகமாகும். மேலும் பார்த்தீங்கன்னா நகரங்களின் மக்கள் தொகை பெருக்கத்தையும் அதனால் அடுக்குமாடி கட்டடங்கள் அதிகமாகவும் நாம் பார்க்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா வியாபார முறைகள் மாறும். இந்த தகவல் வந்து புகாரில் வந்து இடம்பெற்றிருக்கு. இன்டர்நெட் மற்றும் கடன் அட்டைகள் மூலம் புதிய விதங்களில் வியாபார முறைகள் மாறியுள்ளதை இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். மேலும் பார்த்தீங்கன்னா பழங்கள் பெரிதாகும். அதாவது நம்ம வந்து சாப்பிடக்கூடிய பழங்களுடைய சைஸ் பெரிதாகும் அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதுளையே ஒரு கூட்டம் சாப்பிடும். இது இந்த செய்தி வந்து முஸ்லீமில் வந்திருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு மாட்டில் கறக்கும் பால் ஒரு களத்திற்கே போதுமானதாக இருக்கும். இந்த செய்தி வந்து முஸ்லீமில் வந்திருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா திருக்குறான் தங்க மையால் அச்சிடப்பட்டிருக்கும், ஆனால் அதனை பின்பற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் வைகைக்கில் வந்திருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா சத்திய விசுவாசிகள் அவமானப்படுத்தப்படுவார்கள். கித்னா குழப்பம் கடலை போன்று அடுக்கடுக்காய் தோன்றிக் கொண்டிருக்கும். இந்த செய்தி புகாரில் வந்திருக்கு. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் அலட்சியமாக இருப்பாங்க மக்கள்லாம், அலட்சியமாக இருப்பாங்க. பேச்சையே அதிகம் பேசி வியாபாரம் செய்வதையே பிழைப்பாக்கிக் கொள்வார்கள். சந்தைகள் அதிகரித்து அருகாமையில் வந்துவிடும், பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும். இந்த செய்தி எல்லாமே வந்து புகாரில 7121 மற்றும் 1036 மற்றும் 1424 வந்திருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா போய் மிகைத்து நிற்கும் இந்த செய்தி திருமதியில் வந்திருக்கு. மேலும் ஒரு ஹதீஸ் பார்த்தீங்கன்னா உங்களிடம் ஒரு காலம் வந்தால் பின்னால் வரும் காலம்
முன்னால் சென்ற காலத்தை விட மிக மோசமாகவே இருக்கும் அப்படின்றது சல்லாஹ் ஹதீஸில் வந்திருக்கு. இன்ஷால்லா வந்து நாளைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா யுக முடிவு நாளினுடைய அடையாளங்களை இன்ஷால்லா வந்து நாளைக்கு நம்ம இதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கலாம். அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நம்ம கேமத் நாளை நோக்கி இந்த குழுமத்தோட வெப்சைட் லிங்க்கு, வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, ஃபேஸ்புக் லிங்க்கு எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இன்ஷால்லா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட சேனல் கூட தொடர்பிலே இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.